இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா, வீரனே தலைவனே, உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி என்றால், கடந்த பசுத்தாய் பொங்கல் மலர், அந்த பொங்கல் மலர் இரண்டு பிரிவாக வந்திருக்கும். நாம் அனைவரும் அறிந்திருப்போம், ஒன்று தமிழ் கவிஞர்களுக்கு பற்றிய ஒரு நூல், மற்றொன்று தமிழ் இலக்கியத்தை பற்றிய இரண்டாவது பகுதி. அந்த இரண்டாம் பகுதிக்கு சென்னை பகுதியில் நாம் பொறுப்பேற்றிருந்தோம். ஒரு 50 தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆசிரியர்களை கொண்டு நல்ல தமிழ் கவிஞர்களை பற்றிய கட்டுரைகள் எழுதப்பட்டது, அதை தொகுக்கப்பட்டது. அதை முடிவு செய்யும் நிகழ்ச்சி செந்தாரிப்பேட்டை காரியாலயத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் ஆசிரியர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டு அதை முழுவதும் பேசி முடித்தோம். இது ஒரு 7:30 இருக்கும். நாங்கள் அனைவருமே, தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள் அனைவரும் வேறுதுறை அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். நேரடியாக அவரிடம் சென்று ஆசை பெற வேண்டும் என்று பலர் விரும்பினார்கள். தமிழ் ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள், உங்களை சந்திக்க உங்கள் அறைக்கு வர அனுமதி கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள். கோபால்ஜி அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தமிழ் ஆசிரியர்களை, தமிழ் அறிஞர்களை, அறிஞர்கள் என்னை பார்க்க வரக்கூடாது, நான் தான் அவர்களை காண வருவேன் என்று தனது அறையிலிருந்து எழுந்து மிகவும் கஷ்டப்பட்டு தான் வந்து எங்களோடு அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு தமிழ் ஆசிரியர்களாக அவருடைய பெயர், அவருடைய பின்புலத்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய பணி என்ன, என்ன செய்தீர்கள் என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களை தேடித்தான் நான் வர வேண்டும், நீங்களாம் தமிழ் படித்தவர்கள், நீங்கள் இங்கே வந்தது மகிழ்ச்சி, நீங்கள் என்னை காண வரக்கூடாது, நான் தான் வருவது சரியாதாக இருக்கும் என்று அந்த நேரத்திலும் வீரத்துறை அவர்கள் தமிழுக்காக, தமிழ் அறிஞர்களுக்காக, தமிழ் ஆசிரியர்களுக்காக வந்து பார்த்து பேசி நேரம் கொடுத்து எங்களுக்கு அந்த உற்சாகமூட்டினார், ஊக்கமூட்டினார், ஆசி வழங்கினார். இது எந்த தமிழ் ஆசிரியர்களாலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். சென்னையில், குறிப்பாக தமிழகத்தில், தமிழ் என்றாலே அது நாத்திக தமிழ் என்று இருந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய தமிழ் குழுவினர் நாங்கள் யோசித்தோம். அதற்காக வீரத்துறவி அவர்களிடம் சென்று இதற்கு என்ன தீர்வு என்று பேசினோம். அவர்கள், பார், நம்ம வேலை இதெல்லாம் இல்லை, தமிழை மாணவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், அதற்கு உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா, தமிழை பற்றி மிக எளிமையாக ஏதாவது செய்ய வேண்டும், அந்த எண்ணம் தர வேண்டும், அதை பற்றி ஊக்கமூட்ட வேண்டும், அது முடியுமா, அதை பற்றி செய், அதுதான் இன்றைய தேவை என்றார். அதன் பிறகு சென்னையில் தெய்வ தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அது ஒரு பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளை. அதனுடைய நிறுவன தலைவர் வீரத்துறவி ராமகோபால்ஜி அவர்கள், அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தமிழ் இலக்கியம் மாணவர்களுக்கு தமிழகம் முழுவதும் அனுப்பப்படும். மாணவர்கள் அதை மனனம் செய்வார்கள், அதை ஒப்பிப்பார்கள், அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். மிக கடினமான இலக்கியங்களிலிருந்து நொடி விடை போட்டி, ஒரு சொல்லில் விடை தரும் போட்டிகளை நாங்கள் தொகுத்தோம், அதை வழங்கினோம். முதன் முதலில் மனன போட்டிக்கு விநாயக ரகவல், அதை முடிவு செய்து வழங்கி அதை ஒப்பிக்க வைத்தோம். வீரத்துறவி அவர்களிடம் சென்று இதை சொன்னோம், அந்த சிறு புத்தகத்தை காட்டினோம். விநாயக ரகவல் முதன் முதலாக மாணவர்கள் ஒப்புவிக்க நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் என்று கேட்டால் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார், சந்தோஷப்பட்டார். ஆ, ரொம்ப நல்லது, ரொம்ப அழகான வேலை செஞ்சீங்க, சந்தோஷம் என்றார். அடுத்து என்னெல்லாம் செய்ய போகிறீங்க என்றார். அடுத்து, ஜி, நாங்கள் ஆத்திச்சூடி வைத்துள்ளோம், கொன்றை வேந்தன், சகலகலாவல்லி மாலை, சிவபுராணம், இப்படி ஒரு பெரிய பட்டியல் வைத்திருந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு சின்ன சின்ன இலக்கிய மாணவர்கள் மனனம் செய்ய வேண்டும், அதை ஒப்புவிக்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டிருந்தோம். அதை கோபாலஜி அவர்கள் சொன்னது அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார். அந்த சின்ன புத்தகம் அதை கையில் வாங்கி பார்ப்பார், சந்தோஷோடு எனக்கு ஒரு 10 புத்தகம் கூட என்று அதை வாங்கி தன்னிடம் வைத்துக் கொள்வார். அப்படி தமிழ் என்பது தெய்வத்தமிழ் என்பதற்கு நாங்கள் அந்த பணியை தொடங்கிய போது ஆர்வமூட்டினார். அதை தொடர்ந்து தமிழ் என்றாலே தேசிய தமிழ்,
அதற்காக நாங்கள் மாதம் ஒரு கூட்டம் நடத்துவோம். தமிழில் உள்ள தேசிய சிந்தனைகள், குறிப்பாக புறநானூறும் தேசியமும், கலித்தொகையும் தேசியமும், திருக்குறளும் தேசியமும் என்பது பற்றி பல அறிஞர்களை பேச வைத்தோம். அவர்களோடு மிகச் சிறந்த கருத்துக்களை, தேசிய சிந்தனைகளை கொடுத்தார்கள். அதையெல்லாம் நாம் கோபாலஜி அவர்கள் சொல்லும்போது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு சின்ன குழந்தை போல அதை அனுபவித்து கேட்டு ரசிப்பார். ஒவ்வொன்றும் சொல்லும்பொழுது ஆர்வத்தோடு பார்ப்பார். இது அவர்கள் கோபாலஜியிடம் நாங்கள் கற்றுக்கொண்டது.